Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we receive through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are considering during the last 8 weeks has been sorrow. கடந்த 8 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு துக்கம். In other words, there are various word pictures for the word sorrow in different languages. பிரியமானவர்களே, வெவ்வேறு பாஷைகளிலே துக்கம் என்கிறதற்கு வெவ்வேறு பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. The Anglo-Saxon word for worry is descriptive of a wolf that seizes a sheep and strangles all the vitality out of it. ஆனால் ஆங்கிலோ-சாக்சன் பாஷையிலே இந்த துக்கம் என்கிறதற்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்றால், ஒரு ஓனாய் ஒரு ஆட்டை பிடித்து அதன் கழுத்தை நெருக்கி அதில் இருக்கிற சத்தையெல்லாம் உறிந்து விடுகிற ஒரு வரைபடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. How true and how real. எவ்வளவு உண்மை, எவ்வளவு நிஜம். Yes, wrong handling of sorrow will add sorrow to sorrow. ஆம் பிரியமானவர்களே, துக்கத்தை தவறாய் கையாள்வது துக்கத்தின் மேல் துக்கத்தை தான் நமக்கு குவிக்கிறது. இட் இஸ் லைக் தி குயிக் சாண்ட் ஃபெனோமெனன். சொரிமணலின் அனுபவத்தை போலதான் இது. Hence our topic is how not to sorrow. ஆகவே தான் நம்முடைய தலைப்பு எப்படி துக்கிக்க கூடாது என்பதாகும். So far we have studied 8 lessons. இதுவரையிலும் 8 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், do not dream of happy times always. எப்பொழுதுமே சந்தோஷமான காலங்கள் இருக்கும் என்று கனவு காண கூடாது. Lesson number 2. இரண்டாவது பாடம், do not deny the feelings of sorrow. துக்கத்தின் உணர்வுகளை நாம் மறைக்க கூடாது. And lesson number 3. மூன்றாவது பாடம், do not be immersed in worldly sorrow. உலகப்பிரகாரமான துக்கத்தில் நாம் அமிழ்ந்து விடக் கூடாது. Lesson number 4. நான்காவது பாடம், do not despise God's chastisement. தேவனுடைய சிட்சையை அற்பமாய் எண்ணக்கூடாது. Lesson number 5. ஐந்தாவது பாடம், do not be afraid of men. மனுஷருக்கு பயப்படக்கூடாது. And lesson number 6. ஆறாவது பாடம், do not sink in self-pity. சுயபரிதாபத்தில் அமிழ்ந்து விடக்கூடாது. And lesson number 7. ஏழாவது பாடம், do not slacken spiritual exercises. பக்தி பயிற்சிகளை தளர்த்தி விடக்கூடாது. Last week we studied lesson number 8. சென்ற வாரத்தில் எட்டாவது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not be puzzled by unsolved problems. தீராத பிரச்சனைகளினாலே கலங்கி விடக்கூடாது. Today we'll move on to lesson number 9. இன்றைக்கு நாம் ஒன்பதாவது பாடத்திற்கு கடந்து செல்கிறோம். How not to sorrow. எப்படி துக்கிக்க கூடாது. Do not ever contemplate suicide. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன், How not to sorrow. எப்படி துக்கிக்க கூடாது. Do not ever contemplate suicide. தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. Beloved, when we are overwhelmed with sorrow, பிரியமானவர்களே, துக்கம் நம்மை மேற்கொள்கிற பொழுது, and we do not know how to handle it, அதை எப்படி கையாளுவது என்று நாம் அறியாமல் தவிக்கிற பொழுது, there is always a tendency to quit. எப்பொழுதுமே விட்டு ஓடிவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. And suicide seems to be the ultimate answer. தற்கொலைதான் நிறைவான பதில் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. But let us see how foolish and futile such a thought is. ஆனால் இந்த விதமான ஒரு எண்ணம் எவ்வளவு மதியீனமானது, எவ்வளவு பிரயோஜனம் இல்லாதது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். When man is not able to overcome sorrow, துக்கத்தை மனிதன் மேற்கொள்ள இயலாமல் தவிக்கிற பொழுது, he tries various means of finding happiness and satisfaction. சந்தோஷத்தையும் திருப்தியும் அடைவதற்கு பல வழிமுறைகளை அவன் முயற்சிக்கிறான். Let's look at some of them and analyze them. இவைகளில் ஒரு சிலவற்றை நாம் பார்த்து அவைகளை நாம் அலசி பார்ப்போம். For example, in order to overcome sorrow, he tries to amass lots of wealth. உதாரணத்திற்கு, இந்த துக்கத்தை மேற்கொள்வதற்கு அவன் ஏராளமான
சொத்துக்களை குவிப்பதில் முயற்சி செய்கிறான். But actually that will make matters worse. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அது இன்னும் நிலைமையை மோசப்படுத்ததான் செய்யும். That's what we read in 1 Timothy 6th chapter and the 10th verse. அதுதான் 1 தீமோத்தேயு 6வது அத்தியாயம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். The love of money is a root of all kinds of evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேராய் இருக்கிறது. For which some have strayed from the faith in their greediness and pierced themselves through with many sorrows. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். Man thinks by amassing of wealth he can overcome sorrow. மனிதன் நினைத்துக் கொள்கிறான் சொத்துக்களை குவித்துக் கொள்கிறதுனாலே நான் துக்கத்தை மேற்கொள்ளலாம் என்று. But the Bible says by doing so he is actually piercing himself further with many sorrows. வேதம் சொல்கிறது அப்படி செய்கிறதுனாலே அவனை இன்னும் வேதனைகளினாலே உருவ குத்திக் கொள்கிறான். It is like a prolonged suicide. இது நெடுகவே நடக்கிற ஒரு தற்கொலை முயற்சியை போலவே இருக்கிறது. Beloved, we want to tell you money is like sea water. பிரியமானவர்களே, இதை நாங்கள் சொல்லட்டும், பணம் என்பது கடல் தண்ணீரை போன்றது. The more you drink it, the thirstier you become. குடிக்க குடிக்க தாகம்தான் பெருகும். Next man tries revelry or merrymaking as a way out of his sorrow. அடுத்ததாக மனுஷன் இந்த துக்கத்தை மேற்கொள்வதற்கு களியாட்டுகளிலே ஈடுபடுகிறான். Now that also makes him feel miserable. இதுவும் கூட அவனை மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்து விடுகிறது. That's what we read in book of Proverbs 14th chapter. அதுதான் நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். Look at the 13th verse. 13வது வசனத்தை பாருங்கள். Even in laughter the heart may sorrow and the end of mirth may be only grief. நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். In order to escape sorrow, man tries revelry, but the end of revelry is only grief for his mind. அந்த துக்கத்தை மேற்கொள்வதற்கு களியாட்டுகளை முயற்சிக்கிறான், ஆனால் அந்த களியாட்டுகளுடைய முடிவோ சஞ்சலமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. Then some people try liquor. ஒரு சிலர் மதுபானத்தை பருக முயற்சிக்கிறார்கள். And what happens? That also leads them to woe and sorrow. மதுபானத்தை நாடுகிறதுனாலே என்ன சம்பவிக்கிறது? அதுவும் அவர்களை துக்கத்திலே, ஆழ்ந்த துக்கத்திலே கொண்டு போய் விடுகிறது. That's what we read in book of Proverbs 23rd chapter. அதுதான் நீதிமொழிகள் புத்தகம் 23 அத்தியாயத்திலே வாசிக்கிறோம். We'll read from verse 29. 29வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். Who has woe? ஐயோ, யாருக்கு வேதனை? Who has sorrow? யாருக்கு துக்கம்? Who has contention? யாருக்கு சண்டைகள்? Who has complaint? யாருக்கு புலம்பல்? Who has wounds without cause? யாருக்கு காரணமில்லாத காயங்கள்? Who has redness of eyes? யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? Those who linger long at the wine and those who go in search of mixed wine. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. To start with it may look sparkling and very attractive. பார்ப்பதற்கு துவக்கத்திலே அது ஜொலிக்கிறதாகவும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம். But what is the end of it? Look at verse 32. ஆனால் அதனுடைய முடிவு என்ன? 32வது வசனத்தை பாருங்கள். At the last it bites like a serpent and it stings like a viper. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல தீண்டும். So in order to escape sorrow, man tries to drinks and liquor. That also makes him more and more miserable. ஆகவே துக்கத்தை மேற்கொள்வதற்கு மதுபானத்தை நாடி செல்கிறான் மனிதனை இது இன்னும் ஆழ்ந்த துக்கத்தில் தான் கொண்டு போய் விடுகிறது. And some people try to take sleeping tablets, tranquilizers, and they try to sleep off to overcome their sorrow. வேறு சிலர் மாத்திரைகளை சாப்பிட்டு நீண்ட நேரம் தூங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Now that again will leave them in misery. இதுவும் அவர்களை சஞ்சலத்தில் கொண்டு போய் தான் விடும். Turn with us to book of Job 7th chapter. யோவினுடைய சரிதை 7வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read from the 13th verse. 13வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். When I say my bed will comfort me, my couch will ease my complaint, then you scare me with dreams and terrify me with visions. என் கட்டில் எனக்கு ஆறுதல் கொடுக்கும் என்றும் என் படுக்கை என் தவிப்பை ஆற்றும் என்று நான் சொல்வேன் ஆகில்
நீர் சொப்பனங்களால் என்னை கலங்கப் பண்ணி தரிசனங்களாலே என்னை திகில் எனக்கு திகில் உண்டாக்குகிறீர் so that my soul chooses strangling and death rather than my body அதினால் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடு உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையே விரும்புகிறது I loathe my life I would not live forever இப்படி இருக்கிறதை ஆரோசிக்கிறேன் என்னாலும் உயிரோடு இருக்க விரும்பேன் so even trying to take tranquilizers and go on long spells of sleep That's not going to help you out of sorrow. ஆகவே துக்க மாத்திரைகளை சாப்பிட்டு நீண்ட நேரம் தூங்க முயற்சிப்பதும் கூட உங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்க போகிறதில்லை. Beloved, all these things King Solomon tried in his lifetime. பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா தன்னுடைய வாழ்நாட்களிலே இவைகளை எல்லாம் முயற்சித்து பார்த்தான். When you find time, go through the entire chapter of Book of Ecclesiastes and second chapter. பிரசங்கியின் புத்தகம் இரண்டாவது அத்தியாயத்தை உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது அந்த அத்தியாயம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் see what all he tried to escape sorrow அவன் துக்கத்தை மேற்கொள்வதற்கு என்னத்தை எல்லாம் முயற்சித்தான் பாருங்கள் in the third words he tried wine மூன்றாவது வசனத்திலே அவன் மதுபானத்தை முயற்சித்து பார்த்தான் and from verses 4 to 6 he tried various works and activities நான்காவது வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரையிலும் अनेक பெரிய வேலைகளை எல்லாம் செய்து பார்க்கிறான் and from verses 7 to 8 we find he was trying wealth after wealth ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் ஆஸ்திகளை சொத்துக்களை முயற்சித்து பார்த்தான் and in the 10th words we read he went after the lust of the eyes he tried women. பத்தாவது வசனம் சொல்கிறது கண்களின் இச்சைக்கு அவன் உட்பட்டு பெண்களின் பின்னால் போகிறான் Now where did it ultimately lead him to இது முடிவாக அவனை எங்கு கொண்டு போய் விட்டது Look at the 17th words 17வது வசனத்தை பாருங்கள் Therefore I hated life because the work that was done under the sun was grievous to me and all is vanity and grasping for the wind ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையெல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று ஆங்கில வேதாகமம் சொல்றது காற்றை தேடி பிடிக்கிற போல ஒரு அனுபவம் Beloved this is very much true of our country isn't it பிரியமானவர்களே இது நம்முடைய தேசத்திலே மிகவும் உண்மையான ஒன்று அல்லவா Take for example the city of Bangalore உதாரணத்துக்கு பெங்களூர் பட்டணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் That is called the garden city of India தோட்ட நகரம் garden city என்று அழைக்கப்படுகிற ஒரு பட்டணம் And that is called the electronic city of India அது இந்தியாவினுடைய மின்னணு நகரமாகவும் அழைக்கப்படுகிறது What do you know that Bangalore is the suicide capital of India also ஆனால் உங்களுக்கு தெரியுமா பெங்களூர் பட்டணம் தான் இந்தியாவினுடைய தற்கொலை தலைநகரமாக இருக்கிறது என்று let us point out at another example மற்றும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறோம் men usually enjoy pleasures more than women ஆண்கள் பெண்களை பார்க்கிலும் அதிகமாக சிற்றின்பங்களை நாடி தேடுவார்கள் but what happens ஆனால் என்ன சம்பவிக்கிறது suicide rate is much higher among men than among women அதிகமாக தற்கொலை முயற்சிகளும் தற்கொலைகளும் பெண்களை பார்க்கிலும் ஆண்களிடையே அதிகமாக காணப்படுகிறது and very sadly that happens during the best part of their life துரதிஷ்டவிதமாக ஒரு மனிதனுடைய மிகவும் முக்கியமான வாழ்க்கை பகுதியில் தான் இந்த தற்கொலை சம்பவிக்கிறதையும் நாம் கவனிக்கிறோம் one statistic says suicide is highest in the age group of 15 to 45 ஒரு புள்ளி விவரத்தில் இப்படியாக சொல்லுகிறார்கள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிற வயது 15லிருந்து 45 வயதாக காணப்படுகிறது and it is less after 45 up to 60 45 வயதிற்கு மேல் 60 வயது உள்ள மக்களிடையே அது சற்று குறைவாக இருக்கிறது and after 60 it is still less 60 வயதிற்கு பிறகு இன்னும் அந்த சதவீதம் குறைந்திருக்கிறது and before 14th year it is still much less 14வது வயதுக்குட்பட்டவர்களிடையே மிகவும் குறைவாக இருக்கிறது in other words when man And thinks that is the best part of his life it is during that time most of the suicides are committed maru vaarthigale or manidhan thanudaiya vaalkaiyin miga mukkiyamaana pagudhi endru avan vaandu kondirukkira andha pagudhil dhaan தற்கொலையை செய்கிறான் Beloved temptation to end one's life is not that uncommon பிரியமானவர்களே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வேண்டும் என்கிற சோதனைக்குட்படுகிறது அசாதாரணமான ஒன்று அல்ல That has been there even among godly men
man. அது தேவ மனுஷர்களிடையிலும் கூட காணப்பட்ட ஒரு உணர்வுதான். Take for example prophet Elijah. எலியா தீர்க்கதரிசி எடுத்துக் கொள்ளுங்கள். He had a great victory on Mount Carmel. கர்மேல் மலையின் மீது அவனுக்கு ஒரு சிறந்த வெற்றி காண்கிறான். And then he had a threat from Jezebel for his life. அதைத் தொடர்ந்து அவன் பிராணனை வாங்கும்படியாக யெசபேல் அவனுக்கு ஒரு மிரட்டல் விடுக்கிறாள். And what do we read in 1 Kings 13 19th chapter? ஒன்று ராஜாக்கள் 19வது அத்தியாயத்தில் என்ன வாசிக்கிறோம்? Look at the third and the fourth verses. மூன்றாவது நான்காவது வசனங்களை பாருங்கள். When he saw that he arose and ran for his life and went to Beersheba which belongs to Judah and left his servant there. அவருக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். And he himself went a day's journey into the wilderness and came and sat under a broom tree. அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்தான். And he prayed that he might die and he said it is enough now Lord take my life I am no better than my fathers. நான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஜெபிக்கிறான். Elijah is not an isolated example even come to the righteous man Job. எலியா ஏதோ தனியாக ஒரு மனிதன் அப்படி நடந்து கொண்டான் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நீதிமானாய் வாழ்ந்த யோபனுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது? Look at his 7th chapter. யோபனுடைய சரிதை 7வது அத்தியாயத்தை பாருங்கள். I will read the 15th verse. 15வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். My soul chooses strangling and death rather than my body. அதனால் என் ஆத்மா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோடே உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையே விரும்புகிறது. The same was true of Psalmist David also. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலும் இது உண்மையா இருந்தது. Look at Psalm 55. 55வது சங்கீதத்தை பாருங்கள். Read from verse 4 onwards see how he is pouring out his genuine feelings. தன்னுடைய உண்மையான உணர்வுகளை எப்படி ஊற்றுகிறான் என்று 4வது வசனத்திலிருந்து பாருங்கள். My heart is severely pained within me and the terrors of death have fallen upon me. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரண திகில் என் மேல் விழுந்தது. Fearfulness and trembling have come upon me. And horror has overwhelmed me. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. And what did he say? அதைத் தொடர்ந்து என்ன சொல்கிறான்? I said, oh, that I had wings like a dove, for then I would fly away and be at rest. அப்பொழுது நான், ஆ, எனக்கு பறவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று சொல்கிறான். You see all these great men of God they also had times when they thought perhaps they should end their lives. இதை பாருங்கள் இந்த தேவ மனிதர்களும் கூட ஒரு காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டது. But one thing beloved we should understand suicide is never God's perfect will for anyone. பிரியமானவர்களே ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கும் தற்கொலையானது தேவனுடைய பூரண சித்தமே கிடையாது. The biblical examples of suicide have all been that of backsliders. வேதத்திலே தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய சரிதை எல்லாம் பின்மாற்றம் அடைந்தவர்களிடையே தான் காணப்படுகிறது. Samson committed suicide when he had backslidden. சிம்சோன் பின்மாற்ற ஜீவியத்தில் இருக்கும் பொழுது தான் தற்கொலை செய்து கொண்டான். King Saul committed suicide when he had backslidden. சவுல் மன்னன் பின்மாற்றம் அடைந்த பிறகு தான் தற்கொலை செய்து கொண்டான். Judas Iscariot committed suicide when he backslidden. யூதா ஸ்காரியோத் பின்மாற்றம் அடைந்த பிறகு தான் தற்கொலை செய்து கொண்டான். A woman suggested suicide to her husband that was Mrs. Job and the Bible calls her a foolish woman. ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவனை தற்கொலை செய்யும்படியாக தூண்டுகிறாள். அதுதான் திருமதி யோபு. வேதம் அவளை பைத்தியக்காரி என்று அழைக்கிறது. Now come with us to book of Matthew 17th chapter and we are going to show you how the suicidal tendency is actually demonic. மத்தேயு 17வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். இந்த தற்கொலை என்னமானது பேய்த்தனமானது என்பதை உங்களுக்கு நாங்கள் சுட்டி காண்பிக்கிறோம். Here is a father bringing his son to Jesus. இங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஆண்டவராக இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறான். Matthew 17 and verse 15. மத்தேயு 17 15வது வசனம். What's the complaint? He said, Lord, have mercy on my son for he is an epileptic and suffered severely for he often falls into the fire and often into the water.
அண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் குடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விடுகிறான் Who was responsible to make this attempt to fall into fire and fall into water இந்த தீயிலும் தண்ணீரிலும் அடிக்கடியாக விழச் செய்வதற்கு அந்த முயற்சி தூண்டுகிறதற்கு காரணம் யார் Look at the 18th verse we have the answer 18th வசனத்தில் பதில் சொல்லப்பட்டிருக்கிறது Jesus rebuked the demon And he came out of him, and the child was cured from that very hour. Yesu pisasai adattinar. Udane adavanai vittu purappattathu. Annerame andha ilaiyan swasthamanan. So the suicidal tendency is demonic. Agave andha thatkolai enname peithalamanathu. And demons make even animals to commit suicide. Indha peigal pisasigalam mirugangalai kuda thatkolai seiya thoondugindrana. There was a man who was possessed with many demons. Oru manidhan aneega pisasigal pidithavanai kaanapattan. And his name was Legion. Avanude per Legion. Because many demons had occupied him. Yenna avanukkullaga aneega பிசாசுகள் இருந்தது and Jesus drove away those demons from him அவனை விட்டு அந்த பிசாசுகளை ஆண்டவர் விரட்டினார் and what did these demons say இந்த பிசாசுகள் என்ன சொன்னது the demons look at the 33rd verse they went out of the man and entered the swine and the herd ran violently down the steep place into the lake and drowned 33rd வசனத்தை பாருங்கள் அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பந்திகளுக்குள் புகுந்தன அப்பொழுது அந்த பன்றிக் கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அழிந்து மாண்டது Are you not very clear now that suicidal tendency is always demonic it is not from God இதிலிருந்து இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக விளங்குகிறதா தற்கொலை எண்ணங்கள் எப்பொழுதே பிசாசினிடத்தில் சாத்தானிடத்திலிருந்து புறப்படுகிறதே தவிர இது ஆண்டவருடைய சிந்தையே கிடையாது Okay how to overcome these suicidal tendencies சரி அது போகட்டும் இந்த தற்கொலை எண்ணங்களை தான் எப்படி மேற்கொள்வது Beloved reach out to someone for help பிரியமானவர்களே உதவிக்கு யாரையாவது நாடுங்கள் suicide does not generally happen at the spur of a moment தற்கொலை ஏதோ சட்டென்று நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல that thought would have been brewing inside that man for quite some time அந்த எண்ணம் பல நாட்களாக அந்த மனிதனுடைய உள்ளத்திலே நிலவிக்கொண்டே இருந்திருக்கும் and you should nip it at the bud அதை முளையிலேயே கிள்ளி விட வேண்டும் share it with a trusted friend அதை நல்ல நம்பகமான ஒரு சிநேகிதனிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள் you know there is solution there turn with us to book of proverbs 12th chapter நீதிமொழிகள் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள் ஒரு பதிலை காண்பிக்கிறேன் look at the 25th verse 25வது வசனத்தை பாருங்கள் anxiety in the heart of man causes depression but a good word makes it glad மனுஷனுடைய இதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் so when you share your depressing thoughts leading to suicide to a trusted friend when a good word comes from that friend you know you get uplifted அவ நம்பகமான ஒரு சிநேகிதனிடத்திலே உங்களுடைய தற்கொலை எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு நல்வார்த்தை அவனிடத்திலிருந்து வரும் பொழுது அது உங்களை உயிர்ப்பிக்கிறது and beloved it is also necessary that you seek some professional counseling அதுமட்டுமல்லாமல் பிரியமானவர்களே முறையான ஆலோசனை சொல்லக்கூடியவர்களை நாடுவது அவசியம் medicine is not opposed to prayer and faith மருந்து விசுவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் விரோதிகளே கிடையாது in the same way psychiatric help is not opposed to the bible அதே விதமாக மனோதத்துவ நிபுணரை நாடுவது வேத புத்தகத்துக்கு விரோதமானது அல்ல in some families there is a history of suicides ஒரு சில குடும்பங்களிலே தற்கொலையானது தலைமுறை தலைமுறையாய் நடக்கிற ஒன்றாக தான் இருக்கிறது in such instances professional help is a must இந்த விதமான சூழ்நிலைகளிலே முறையான ஒரு ஆலோசனை பெற்றுக் கொள்வது மிகவும் அவசியம் there is secular counseling and there is also biblical counseling உலக பிரகாரமான ஆலோசனையும் உண்டு வேதத்தின் அடிப்படையில் ஆலோசனை கொடுக்கிறவர்களும் உண்டு generally believers will benefit more from the latter one பொதுவாக விசுவாசிகள் வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிற ஆலோசனையிலிருந்தே அதிகமான பலன் பெறுவார்கள் நம்பர் 2 இரண்டாவதாக you renew your faith in God உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஆண்டவருக்குள்ளாய் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் you know there will be a repetition of the question that comes in your mind why is God why is God why is God
It may come from within. That's what we read in Psalm 22 and verse 1. அதைதான் சங்கீதம் 22 முதலாவது வசனத்திலே வாசிக்கிறோம். My God, why have you forsaken me? Why are you so far from helping me and from the words of my groaning? என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? So such a question can come within you. Where is God? ஆகவே இந்த விதமான ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்து எழுந்து கடவுள் எங்கே என்று நீங்கள் கேட்க தூண்டலாம். And that question may also come from other people. அந்த கேள்வி மற்றவர்களிடத்திலிருந்தும் கூட வரலாம். Look at Psalm 42 and the third verse. 42வது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள். My tears have been my food day and night while they continually say to me, Where is your God? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. And again there will be lot of enemies who will be asking and putting that question in our hearts. அதே நேரத்திலே अनेक சத்துருக்களும் அந்த விதமான கேள்விகளை நம்முடைய உள்ளத்திலே எழுப்பிக் கொண்டிருப்பார்கள். The same psalm, look at the 10th verse. அதே சங்கீதத்திலே 10வது வசனத்தை பாருங்கள். As with the breaking of my bones my enemies reproach me while they say to me all day long, Where is your God? உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. When such a question comes to you again and again, இந்த விதமான ஒரு கேள்வி தொடர்ச்சியாக உங்களுக்குள்ளாக எழுந்து கொண்டே இருக்குமே ஆனால் Believe the promises of God. தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள். What God has told you in the light, Don't doubt it in the dark. தேவன் உங்களுக்கு வெளிச்சத்திலே சொல்லி இருக்கிறதை இருளிலே நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம். For example, turn with us to Isaiah 49th chapter. உதாரணத்திற்கு ஏசாயா 49வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். We'll read from the 14th verse. 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். Zion said, The Lord has forsaken me and my Lord has forgotten me. சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறாள். But here comes God with a challenging question. இங்கே தேவன் ஒரு சவாலிடுகிற கேள்வியோடு எழுகிறார். Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? Surely they may forget, yet I will not forget you. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. See, I have inscribed you on the palms of my hand and your walls are continuously before me. இதோ என் உள்ளங்கை உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. Beloved, even if your family people forsake you, God will not. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பமே உங்களை கைவிட்டாலும் தேவன் உங்களை கைவிடுவதில்லை. What do we read in Psalm 27 and the 10th verse? சங்கீதம் 27 10வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? Though my father and mother may forsake me, the Lord will not. என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். Another reason why we get into depressing thoughts and trying to commit suicide is that we think that we have committed an unpardonable sin. சோர்வான எண்ணங்களுக்கு உட்பட்டு இந்த தற்கொலை எண்ணங்கள் வருவதற்கு மற்றொரு காரணம், நான் மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தில் ஈடுபட்டு விட்டேனே என்ற ஒரு எண்ணம். Beloved, we want to tell you there is no sin that cannot be forgiven by God. பிரியமானவர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டும், எந்த ஒரு பாவமும் என் தேவனால் மன்னிக்கப்பட முடியாத பாவமே கிடையாது. There is no sin that cannot be washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட முடியாத ஒரு பாவமே இந்த உலகத்தில் இல்லை. Both Peter and Judas they committed sin against Jesus. பேதுருவும் யூதாவும் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். Peter's sin was more grievous than the sin of Judas Iscariot. யூதா இஸ்காரியோத்துடைய பாவத்தை பார்க்கலும் பேதுருனுடைய பாவம் தான் கொடூரமானது. But Peter returned to Jesus and he was restored. ஆனால் பேதுரு இயேசுவண்டை திரும்பி அவன் மீட்டுக்கொள்ளப்படுகிறான். But Judas he condemned himself and he hanged himself. யூதாஸ் தன்னையே ஆக்கினைக்குள்ளாக்கி அவன் நாண்டு கொண்டு சாகிறான். David the psalmist he confessed like this. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக அறிக்கை செய்தான். My times are in your hand O God. என் காலங்கள் உம்முடைய கைகளில் இருக்கிறது ஆண்டவரே. Yes beloved our times are in the hands of God. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. Therefore beloved never ever contemplate suicide. ஆகவே பிரியமானவர்களே, ஒருபோதும் தற்கொலை எண்ணம் வேண்டவே வேண்டாம்.